வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது வந்து யூஸ்வலாக நம்ம சவுத் இந்தியனில் இது ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயந்தான். குழந்தைங்களுக்கு வந்து பொட்டு வைப்பாங்க, அந்த பொட்டு வந்து மயில அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. எதில் யூஸ் பண்ணி வைப்பாங்கன்னா இந்த மாதிரி வசம்பு. இந்த வசம்புக்கு பிள்ளை வளர்ப்பான் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த வசம்பு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா இந்த நல்லெண்ணெய் விளக்கில் நல்லா சுட்டுக்குவாங்க. சுட்டுட்டு நல்லெண்ணெயில் நல்லா டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த நல்லெண்ணெய் விளக்கில் தான் இது காட்டணும். ஏன்னா நல்லெண்ணெயில் விளக்கில் காட்டும்போது தான் உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். குழந்தைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சுடணும். பார்த்தீங்கன்னா அதில் ஒரு புகை வரும். அந்த புகை குழந்தைக்கு கோல்டு, டஸ்ட் அலர்ஜி இது மாதிரி எதுவும் உண்டு பண்ணாமல் இருக்கிறதுக்காக இம்யூனிட்டியை பில்ட் பண்ணும். இந்த சுடும்போது பக்கத்தில் குழந்தைய வச்சுக்கிட்டே சுடுங்க. அப்போ தான் வந்து குழந்தைக்கு நல்ல அந்த புகை உள்ளே போகும்போது அதுக்கு கோல்டுலாம் பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா எரியுது. இது மாதிரி எரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த கறி வந்து மூடு இருக்கு. இப்போ இது என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்திருக்கேன். யூஸ்வலாக ஊர் பக்கம் வந்து உடஞ்ச ஓடு தான் வச்சுருப்பாங்க. இங்கே எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. அதனால நான் வந்து அகல் விளக்கில் எடுத்துக்கிறேன். எதுவும் மண்பாண்டமில் செய்யணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் பால் ஊற்றிருக்கேன். இதில் நல்லா போட்டு குழைக்கணும். குழைச்சிங்கன்னா உங்களுக்கு கருப்பு கலரில் மை மாதிரி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் கலரில் மை மாதிரி கிடைச்சிருக்கு. இதை குழந்தையோட உள்ளங்கையில், காலில், கன்னத்தில், நெத்தியில் இதெல்லாம் வைக்கணும். ஏன் இது வைக்கிறோம் திருஷ்டி போட்டுன்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஏன் வைக்கணும் அப்படின்னா இது வந்து வசம்பில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு திறன் இருக்குது. குழந்தைங்க பொதுவாக வந்து கை சப்புவாங்க, காலை எடுத்து வாயில் வச்சு சப்புவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால லூஸ் மோஷன் ஆகும், வாந்தி எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கால்லையும் கையிலையும் தடவை சொல்வாங்க. அதே மாதிரி நீங்கள் தொப்புள்ள சுற்றி இது போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கேஸ் ட்ரபிள், சூடு அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட தணிஞ்சிரும். நீங்கள் இதை உங்கள் குழந்தைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதை என் குழந்தைக்கு அப்ளை பண்ண போகிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ்லாம் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.